எல்லோருக்கும் வணக்கம். நான் பாப்புலர் நாட்டுக்கோழி பண்ணை உரிமையாளர் கண்ணகிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னத்தை செஞ்சு காமிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி எறியப்பட்ட பாத்திரங்கள், அதாவது தேவை நமக்கு உபயோகப்படாத பாத்திரத்தில் கோழிக்கு தண்ணி தொட்டி தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டப்பா நமக்கு ஒரு வேஸ்ட் தேவையில்லாத பொருளாகவும், அதே மாதிரி இந்த பாருங்கள், இது வந்து புடி போயிடுச்சு அப்படிங்கிறதால இதுவும் வந்து நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, இதில் இதை வச்சு எப்படி கோழிங்களுக்கு தண்ணி தொட்டி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இதோ 5 ரூபாய்க்கு அப்படி ஒரு ஃபெவிக்விக்கை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவை எடுத்துட்டு இப்படி அழகாக இந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இது காஞ்ச பிறகு இதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஓட்டை போட போகிறோம். ஓட்டை போட்டுட்டு இதை வந்து இப்படி மூடிட்டு தண்ணி இதில் ஃபில் பண்ணி கவுத்து துற மூடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தண்ணி வந்து கோழிக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு தண்ணீர் தொட்டியாக மாறப்போகுது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து இது ஒரு வேஸ்ட் டப்பா, நம்ம வீட்டில் பயன்படுத்தாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டப்பா. இது வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குறோம் இல்லையா கடைங்களில் முட்டாய் டப்பா, அதோட மூடி இந்த மூடியை நம்ம எடுத்துக்கணும். இந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன மூடியை இப்படி ஃபிட் பண்ணிட்டு அதில் இதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இப்படி கவுத்து இப்படி வந்து இந்த மூடி இப்படி கவுத்து மூடிட்டு இப்படி கவுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் தண்ணி வந்து கோழி குஞ்சுகளுக்கு இது தயாராகிடும். இப்போ கோழிக்கு எப்படி தயார் பண்ணுறது இதுவும், கோழி குஞ்சுக்கு எப்படி தயார் பண்ணுறது இதுவும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம இதோட மூடியை கட்டியாச்சுங்க, இதோட மூடியை கட்டியாச்சு. அப்புறம் ஃபெவிக்விக்கை நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஃபெவிக்விக் உங்ககிட்ட எந்த ஒட்டும் தன்மையுள்ள கம்மு, எந்த கம்மு இருந்தாலும் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் கிராமப்புறங்களில் இந்த ஃபெவிக்விக் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கியும் பயன்படுத்தலாம். கிடைக்கிறவங்க நீங்கள் எந்த மாடலான இதை வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மூடியை சுற்றி, இதாவது நம்ம வச்சுருக்க தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு மூடியை சுற்றி இப்படி ஃபெவிக்விக்கை அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பாத்திரத்தோட மையப்பகுதியில் எப்பயுமே நீங்கள் இந்த கோழிங்களுக்கு தண்ணி வைக்கிற கலன் வந்து கொஞ்சம் குழியாக இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தட்டு மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குழியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது என்ன செய்யுதுன்னா, தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், கோழிங்க வந்து ரொம்ப நேரம் குடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது ஓகேவா? இது வந்து இப்படியே இங்கே காயட்டும். அடுத்தது வந்து இப்போ கோழி குஞ்சிக்குங்க, கோழி குஞ்சிக்கு நம்ம வைக்கும்போதுங்க இந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் சின்னதாக இருக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சின்ன ஒரு மூடி மாதிரி ஒரு அமைப்பான பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஃபெவிக்விக் அந்த மாதிரி உதடு ஓரங்கள் அந்த மூடியோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி புகுந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இறுக்கி ஒட்டிக்கும். அதனால் நமக்கு கழுவுறதுக்கும் நல்லா சுத்தமாக இருக்கும். கழுவும் போதோ கழுவலன்னா கூட சுத்தம் இருக்கும். டெய்லி நித்தம் நித்தம் நம்ம வந்து பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்தி தான் கோழிங்களுக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி மூடியை இந்த மாதிரி நடுப்புறை இப்படி ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இதுவும் இப்போ காயட்டும். காஞ்ச பிறகு தண்ணி எப்படி ஃபில் பண்ணி வைக்க போகிறோங்கிறதையும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு, ஒட்டிக்குச்சு. அடுத்தது வந்து இது வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வைக்கிறது, இதையும் நம்ம வந்து ஒட்டிக்குச்சு. இப்போ என்ன செய்யணும், சிசர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாட்டிலோட இந்த மூடுற பகுதி இருக்குல்ல, இந்த மூடுற பகுதியை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஹோல் போடணும். இப்படி இப்படி ஹோல். இப்போ இந்த திருவுற பகுதிக்கு மேலே இந்த மாதிரி சிசர் வச்சோ இல்லை ஏதோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சோ ஏதோ வச்சு நீங்கள் உங்கள் வசதி ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ ஓட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்க இந்த குஞ்சு கோழி குஞ்சியை குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி இந்த திருவு பகுதிக்கும் கொஞ்சம் மேற்பகுதியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் தண்ணியை நம்ம நிரப்பிக்கிறோம். தண்ணியை நிரப்பிக்கிறோம். நிரப்பிட்டு இப்போ என்ன செய்யணும், இப்படி மூடணுங்க. நம்ம வந்து பாட்டில் வந்து இப்படி வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம மூடணும். இப்படி மூடிட்டு இப்படி நீங்கள் கவுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த பக்கமாக ஹோல் வழியாக தண்ணி ஊற்றும். இந்த நுரணும் இந்த பபுள்ஸ் வருதுல்ல, தண்ணி வந்து கீழே இறங்குது. இது வந்து இறங்கினோடனே என்ன செய்யும், இப்போ கோழிங்க வந்து இப்போ சுற்றி நின்று குடிக்க ஆரம்பிச்சுவாங்க. கோழிங்க குடிக்க 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 இந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வெளியாகும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும் போது என்ன செய்யுது, அப்போ கோழிங்களுக்கு இந்த டப்பா வந்து யூஸ் ஆகும். இதை எப்படி ஓகே, இதை இப்படி செஞ்சுக்கோங்க. அடுத்தது கோழி குஞ்சுங்களுக்கு. இப்போ இந்த கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் இதில் என்னென்ன சத்தான பொருள் போடணுமோ, அதாவது விட்டமின் மினரல்ஸ் போடுறீங்கன்னு போட்டுக்கோங்க, குளுக்கோஸ் கலக்கணும்னா கலந்துக்கோங்க, எல்லாமே கலந்துக்கோங்க. இதில் கலந்துக்கிட்டு இதையும் அப்படி தாங்க இந்த மாதிரி தான் மூடணும். நீங்கள்
தலை கிலோ வச்சிங்கன்னா தண்ணி கிலோ ஊற்றி போயிடல, இந்த மாதிரி வச்சு மூடுங்க. மூடிட்டு இப்போ வந்து நம்ம இப்படி திருப்பிக்கங்க. திருப்பும் போது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வழியாக வழிஞ்சிரும். இப்போ இது வழிஞ்ச பிறகு நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போய் கூட கோழி குஞ்சுங்களுக்கு வைப்போம். கோழி குஞ்சுங்க வந்து குடிப்பாங்க, பார்ப்போம் அதையும். எப்பயுமே நீங்கள் தண்ணியில் வந்து எதனா ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி கலந்து வைங்க, ரெண்டாவது குளுக்கோஸ் இந்த மாதிரி எதனா கலந்து வைங்க. எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து வெறும் தண்ணி வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் குஞ்சுங்க வந்து ஆரோக்கியமாக வளரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி கலன்களை குஞ்சுங்களுக்கும் கோழிங்களுக்கும் தயார் பண்ணி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் தொடர்ந்து என் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.